கேல்வெஸ்டன் பீச்சில் க்ரூஸ் ரைடு மாதிரி, க்ரூஸ் ரைடு மாதிரின்னு சொன்னால் க்ரூஸில் உட்காந்து நம்ம வந்து இது பார்க்க போகிறது இல்லை, இதை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காரை கொண்டு வந்து நம்ம நிறுத்திடணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறுத்தினோடனே க்ரூஸ் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. பாதி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நம்ம வெளியெல்லாம் இறங்கலாம், வெளியே இறங்கி அந்த க்ரூஸ்க்குள்ளே நம்ம சுற்றி பார்க்கலாம், மேலே போகலாம், எல்லாமே நம்ம சுற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது எனக்கு புது நியூ, ரொம்ப ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வெதரும் ரொம்ப கூலாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம உள்ள அந்த க்ரூஸில் என்ஜாய் பண்ணாமல் இருக்க முடியுமா? இது டோட்டலி ஃப்ரீங்க. இது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா, நம்ம வந்து நல்ல ஜாலியாக வந்து ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டி வந்து இந்த மாதிரி போகிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பேர் நம்மளை கைட் பண்ணுறாங்க போட்டுக்குள்ளே வந்தவுடனே, சாரி க்ரூஸ்க்குள்ளே வந்தவுடனே. அதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் பார்த்து பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக நம்மளை இத்தனை இதில் கேப்பு அப்படின்னும் போது. ஒன்ஸ் நம்ம க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னொடனே நம்ம வந்து காரெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெளியெலாம் வந்துட்டு நம்ம ஜாலியாக பார்க்கலாம். சுற்றி நம்மளை சுற்றி கடல் தான் பார்ப்பீங்க நீங்களே. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அதான் வெயிட் பண்ணுறோம். அவங்க வந்து காஷன் கொடுத்த பிறகு தான் நம்ம இறங்கணும். ஸோ அதனால் எல்லாம் லைன் பை லைனாக காரை பார்க் பண்ணிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள் இப்போ நாங்கள் இறங்கிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து காஷன் கொடுத்துட்டாங்க, இறங்கலான்னு கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் இறங்கிட்டோம். பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காற்று பாருங்கள், செம காற்று. ஃபோன் பிடிக்கவே, எந்த ஆப்ஜெக்ட்டுமே பிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு காற்று. ஆனால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள் அந்த வாட்டர்லாம் எப்படி வரும் பார்த்தீங்களா, தெரியுது அவங்களுக்கு. தண்ணி பாருங்கள் எப்படி அடிக்குது, பயங்கர ஃபோர்ஸாக அடிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் போக போக. ஆனால் தண்ணி வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லமுன்னா க்ளீனாலாம் இல்லை, தண்ணி கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் தண்ணின்னும் போது ஒரு கிரேஸாக இருந்தது. பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சுத்தமாக வெயிலே இல்லைங்க, ரொம்ப சில் சில் சில்லுன்னு தான் இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்னாடி இருக்க கார்லாம் எப்படி நினைது பாருங்கள். ஃப்ரீயாக வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, சாரி கார் வாஷ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தண்ணி உங்களுக்கு ஒயிட், உங்களுக்கு அவ்வளோ அந்த தண்ணி இதுவாக தெரியாது. நாங்கள் கண்ணில் பார்த்ததுனால சொல்கிறேன் அந்த தண்ணி நல்லாலாம் இல்லை, அதை வந்து ரொம்ப. அதுக்கப்புறம் கார் எடுக்கும் போது முன்னாடி இருக்கவங்க ஃபீல் பண்ண, எங்கள் ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க, நாங்கள் கேட்டோம் எப்படி இருந்ததுன்னு. அவங்க சொன்னாங்க ரொம்ப கூலாக இருந்தது, உள்ளே உட்காரவே முடியல அப்படின்னாங்க. பின்ன இப்படி தண்ணி அடித்தா எப்படிங்க இருக்கும் காரு பாருங்கள், இங்கே எப்படி அடிக்குது பாருங்கள் அந்த தண்ணி வந்து காரில், அப்படி பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியுதா, அப்படி அடிச்சு தண்ணி. சரி கீழே மட்டும், நாங்கள் கீழே தான் கார் விட்டுருந்தோம், கீழே மட்டும் பார்த்தா எப்படிரா மேலேயும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மேலேயும் போய் பார்க்குறேன் நான். போய் பார்க்கும் போது வந்து அவ்வளோ சில்லுன்னு காற்று பாருங்கள், எப்படி காற்று பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும், ரொம்ப காற்று, நிற்கவே முடியல. ஆனால் பாருங்கள் பாருங்கள் தண்ணி பார்த்தீங்களா எப்படி அடிச்சுட்டு பார்த்தீங்களா, தண்ணியோட ஃபோர்ஸும் போக போக அதிகமாகிட்டே இருந்தது, ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருந்தது, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு போனோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி தான் ஆகணும்ட்டு நின்னோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னங்க கிளைமேட் தாங்க கொஞ்சம் மோசம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே வந்துட்டோம், இப்போது கீழே வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கார் எடுக்க போகிறோம், அவ்வளோதான், ரீச் ஆகிட்டோம் அந்த சிட்டி, கார் எடுத்துகிட்டு வரப்போகிறோம், அவ்வளோதாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல வீடியோ, நல்ல தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஓகேங்க, பார்ப்போம் அடுத்த வீடியோவில், பாய்.